example 3.31 பார்க்கலாம். find the value of root 3 cosecant 20 minus secant 20. இதான் problem. நமக்கு இந்த 20 வச்சலாம் நமக்கு value நமக்கு எதுவுமே தெரியாது. அதனால இது கொஞ்சம் வேற மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ணணும். அதுவும் இங்கே சைன் காசுக்கு பதிலாக கொசிகண்ட்டும் சீக்கண்ட்டும் வந்திருக்கு. கொசிகண்ட் யார்? சைனுக்கு ரெசிப்ரோக்கல். இப்போ 1/sin 20 மைனஸ் சீக்கண்ட் வந்து காசோட தலைகிளி, காசோட ரெசிப்ரோக்கல், அதனால 1/cos 20. இப்போ நம்ம ஏதாவது இங்கே என்ன செய்யணும் பண்ணி நம்ம விடையை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதில் எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டால் அது வந்து sin 20 cos 20, கரெக்டாக? இப்போ இந்த cos 20 வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ √3 cos 20 மைனஸ் இங்கே ஒரு நம்பர் இன்ட்டு வராதனால நம்ம இந்த 1 அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 1 × sin 20 அப்படின்னு நம்ம அதை வச்சுக்கலாம். இப்போ கீழே பார்த்தோம்னா இது எது மாதிரி இருக்குது? sin 2a ஃபார்முலானா 2 sin a cos a தானே? இதில் 2 வந்து உங்களுக்கு மிஸ்ஸிங். அப்போ இந்த ஃபார்முலாவில் ஒரு 2 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/2 sin 2a அப்படின்னு வரும். அதாவது இந்த இடத்துல இப்போ 20 20 இதுக்குள்ளே இருக்குது. அப்போ இங்கே 20 20னா இங்கே வந்து அதை ஒரு 2 மெப்பே பண்ணியிருக்கணும் ஆங்கிள். அப்போ அது 1/2 sin 40. ஸோ தட் இஸ் இல்லைன்னா இப்படி சொல்லலாம், ஒரு 2 மெப்பே பண்ணு, ஒரு 2 டிவைட் பண்ணு, அந்த மாதிரி கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ நான் அந்த இதை யூஸ் பண்ணுறேன். அப்போ கீழே என்ன வரும் அப்படின்னு கேட்டால் இது வந்து 1/2 sin 40 அப்படின்னு வந்துச்சு. இப்போ இந்த 2 ஆட்டோமேட்டிக்கலாக மேலே போயிடும். ஸோ தட் இஸ் √3 cos 20 மைனஸ் 1 போட்டு sin 20 திஸ் 2 வில் கோ அப். இப்போ இந்த 2 மேலே வச்சுட்டு உள்ளுக்குள்ளே வந்து √3 cos 20 மைனஸ் 1 போட்டு sin 20 டிவைடட் பை கீழே வரும் என்ன இருக்குது sin 40 அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த மேலே இருக்கிறத பார்த்தோம்னா இந்த சைன் மாதிரி சைன் ஃபார்முலாவை கொண்டு வந்தால் நம்ம நல்லா இருக்கும்னு தோணுது. அதாவது sin a - b இல்லைனா sin a + b. sin a - b நடுவில் மைனஸ் வரும், sin a + b நடுவில் ப்ளஸ் வரும். ஸோ இந்த 40 டிகிரியை நான் மைனஸ் வச்சு பிரிக்கணும். இங்கே ஏற்கனவே 20 வந்திருக்கு. அப்போ இந்த 40 நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் 60 - 20 அப்படின்னு பிரிக்கலாமா? ஸோ 40 டிகிரி எப்படி பிரிச்சுக்கலாம்னா 60 - 20 மாதிரி எழுதலாம். அப்போ இந்த ஃபார்முலாவில் நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் sin 60 - 20 sin 60 cos 20 மைனஸ் cos 60 sin 20 அப்படின்னு வரும். ஸோ கரெக்டாக இங்கே வருது. மேலும் cos 60 எவ்வளோ? cos 60 1/2. அதே மாதிரி sin 60 எவ்வளோ? உனக்கு √3/2. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் எனக்கு இங்கே ஒரு √2 எக்ஸ்ட்ரா வேணும். அதனால் வெளியில் ஒரு 2 மல்டிப்ளை பண்ணுற மாதிரி மல்டிப்ளை பண்ணிவிட்டு உள்ளே ஒரு 2 நம்ம டிவைட் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு டேர்ம், இது ஃபுல்லாக ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இதுக்கு ஒரு √2, அதுக்கு ஒரு √2. ஸோ உள்ளே டிவைட் பண்ணியிருக்கனால வெளியில் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். மூடி இருங்க ப்ராக்கெட்டை. கீழே என்ன இருக்குன்னா சைனுக்குள்ள 40. இப்போ இந்த 2 2s are 4. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மேலே 4, கீழே இந்த sin 40 நம்ம இங்கே குள்ளே எழுதிக்கலாம். இது எப்படி இருக்குது? √3/2. இதை வச்சு கேன்சல் பண்ணணுன்ற ஐடியாவில் நான் இந்த ஃபார்முலா சொல்கிறேன். அப்போ இந்த √3/2 பதிலாக நான் என்ன எழுதலாம் அப்படின்னு கேட்டால் sin 60 எழுதலாம். அது மைனஸ் போட்டு இந்த 1/2 பதிலாக உனக்கு என்ன வரும்? sin cos - cos sin. அப்போ cos 60 sin 20. cos 60 எவ்வளோ உங்களுக்கு? 1/2 தானே. இப்போ √3/2 பதிலாக sin 60 போட்டிருக்கு, 1/2 பதிலாக cos 60 போட்டிருக்கு. இப்போ இது இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ மேலே வந்து 4, கீழே sin 40 × என்ன ஃபார்முலா? sin a - b 60 - 20, அதாவது 4/sin 40 × sin 40. ஸோ இது ரெண்டையும் நம்ம கட் பண்ணிட்டா ஆன்சர் வந்து 4. That's all. Bye.